please subscribe to Samir Kitchen. சமி கிச்சனில் இன்றைக்கி மடையான் கிரவி. வாங்க பார்ப்போம் அதுக்குள்ளே தேவையான பொருட்கள். மடையான் வந்து ஒரு 4 பீஸு எடுத்துருக்குறேன். அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம லெமன் கூட ஊற்றி க்ளீன் பண்ணலாம், இல்லைனா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கவுச்சியாக இருக்கும். வெங்காயம் ஒரு பீஸை அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 பீஸு, புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 3, தயிர் ஒரு 2 ஸ்பூனு, பட்டை கிராம்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இது வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க, குக்கர் வச்சுட்டேன். ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். மட்டன் சிக்கன் எப்படி தாளிக்கிறோமோ அதே மாதிரி தான். இதுக்கு கொஞ்சம் மொழுகு ஜீரகம் கொஞ்சம் கூட கொடுக்கணும், அவ்வளோதான். எப்போதுமே மட்டன் சிக்கன் சாப்பிட்றோம். இப்போ மடையான் சாப்பிட்டு பார்ப்போமேண்டு. எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை 1, கிராம்பு 2. நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சதை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் ஒரு 3, இதையும் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், புதினா ஆட் பண்ணிக்கும். மல்லி தயிர் ஒரு 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் வேணால் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் காரம் கம்மியாகவும் இருக்கும், பார்க்க ரொம்ப ரெட் கலரில் இருக்கும். நம்ம வாங்கி கூட அரைச்சி அதை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். மடையாக க்ளீன் பண்ணி வச்சதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மல்லி 1 ஸ்பூன்,
இப்போ நம்ம ஒரு கிரேவியாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு கப்பு தான் தண்ணி ஊற்றுறேன். நம்ம மடையானை வந்து குழம்பாக வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்காது, அதனால் நம்ம வந்து கிரேவி தான் வச்சு சாப்பிட்ணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வைப்பேன் சவுண்டு, அப்படி இல்லைனாக்கா ஒரு மணிக்கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 5 சவுண்டு வச்சுக்கோங்க. சிக்கனு கொஞ்சம் குயிக்காக வந்துடும், மடையன் வந்து கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் லேட்டாகும், அதனால் நான் குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு சவுண்டுலாம் வந்தோடனே அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம கடாயில் மாற்றிக்கலாம். 5 சவுண்டு வைக்கிறேன். மடையன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். வாங்க, நான் ஒரு 6 சவுண்டு வச்சுருக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு, வெந்திருக்கான்னு பார்ப்போம். நான் வந்து கடாயில் மாற்றிட்டேன், குக்கரில் ஒரு 6 சவுண்டு வச்சுட்டு நான் வந்து கடாயில் மாற்றிருக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், கொஞ்சம் ஸ்லோவில் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் ஸ்லோவில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா மல்லிக்கீரை போட்டுக்கலாம். மடையான் கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். வாங்க, ரெடி ஆயிடுச்சு. மடையானாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கருப்பு மிளகு அப்படி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லிக்கீரை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். மடையான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.